ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இப்போ புயல் மழை வருது இல்லையா, அதனால் ஒரு அவேர்னஸ் மாதிரி நான் தரேன். ஸோ இந்த மழை டைமில் வந்து எப்போ வேணால் நமக்கு கரண்ட்டு போகும், அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டேங்க் எப்போவுமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட்டு இருக்கும்போதே என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. என்னெல்லாம் நம்ம மிக்சியில் அரைக்கணுமோ அதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி எப்போவுமே மோட்ரு போட்டு டேங்க் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் செடிகளில் மாவு பூச்சி இருந்தது இங்கே பாருங்கள், அதுக்கு தான் எறும்பு வந்து மேய்ஞ்சிட்ருந்தது. மாமி கூட கேட்டிருந்தாங்க, மா எறும்பு நிறையா இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு. ஸோ எறும்பு நிறையா இருந்தால் செடிகள் கீழே நல்லா பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூச்சி இருக்கும். அந்த பூச்சி சாப்பிட்றதுக்கு, அந்த பூச்சியோட கழிவை சாப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரி பெரிய எறும்புகள்லாம் வரும். இதுக்கு வந்து டெம்பரவரியாக சொல்யூஷன் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது, ஷாம்புக்கு வேப்பெண்ணை கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த பூச்சிகளை விரட்டுறது, அதுதான் டெம்பரவரி மெத்தட் தான். இதுக்கு வந்து பர்மனெண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கிளைகளை கட் பண்ணி விடணும். அப்போ தான் கொஞ்சம் பர்மனெண்ட்டாக வராது. கட் பண்ணிவிட்டு அப்புறம் புதிய தளிர்கள் வரும்போதும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும், மாவு பூச்சி இருக்கா, வேறு ஏதாவது பூச்சி தொல்லை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம அதை செக் பண்ணிவிட்டு பழைய ப்ரெஷ்ஷை வச்சு அதை நம்ம பூச்சிகளை என்ன பண்ணணும், வர வர ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வராது. அது இல்லைனா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் வச்சு ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் வரல இரும்பு. ஆனால் இது வந்து டெம்பரவரி தான், பர்மனெண்ட் கிடையாது. ஸோ நமக்கு வந்து இந்த வெட்டுக்கிளி அந்த மாதிரி பூச்சிலாம் வந்ததுன்னா, இப்போ நான் வந்து ரூம் ஸ்ப்ரே வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக ஹிட்டு கருப்பு ஹிட்டு அந்த மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த ஸ்மெல் பூச்சிங்களுக்கு பிடிக்காது, ஓரளவுக்கு வராது. ஸோ நான் அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் போடும்போது வரல எனக்கு, அந்த மேலெல்லாம் வரலை எறும்பு. அதனால் இது உங்களுக்கு வெட்டுக்கிளி அப்படிலாம் வந்ததுன்னா, அதை விரட்டுறதுக்கு வழி தெரியல அப்படின்னா, உங்கள்கிட்ட பெர்ஃப்யூம் இருந்தால் அது போடலாம், இல்லை டியோட்ரண்ட்டு ரூம் ஸ்ப்ரே எது இருக்கோ அது போடுங்க, இல்லை கருப்பு ஹீட் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. செடிங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஸோ அதனால் அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த ஸ்பைடர்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலேயும் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன், அந்த ஸ்பைடர் செத்து தான் போச்சு, செடிக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் அந்த பூச்சி செத்துருச்சு, சிலந்தி பூச்சி செத்துருச்சு. அதனால் இது இந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செடிக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது, செடிக்கு டேமேஜ் ஆகாத மெத்தட் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணது வந்து ரூம் ஸ்ப்ரேயர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம மாஸ்க் போட்டால் நமக்கு ரொம்ப சேஃப்டி, ஏன்னா நம்ம அதை காற்றை வந்து சுவாசிக்கக்கூடாது இல்லையா, கம்மியாக தான் போடுவோம். இருந்தாலும் அந்த ஸ்மெல்லு நம்ம முகத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மாஸ்க் போட்டால் ஒரு சேஃப்டியாக இருக்கும். அது போட்டுவிட்டால் நம்ம இந்த ஒரு மெத்தட் பண்ணலாம், இல்லைனா ஷாம்பு வேப்பெண்ணெய் அந்த அதை கலந்து நீங்கள் செடிகள் மேலே தெளித்து விடலாம். அந்த ஷாம்பு வேப்பெண்ணெய் வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் கெமிக்கல் கிடையாது, அது நீங்கள் செடிகள் மேலே போட்டு விடலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது மாவு பூச்சி, எறும்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா, செடிகள் வந்து நீங்கள் அந்த கிளையை பார்த்து நீங்கள் கட் பண்ணி விடுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு. கட் பண்ணி விடும்போது அது வளர்ந்து கொஞ்சம் நாள் ஆகும், செடி வளர்கிறதுக்கு பெருசாகிறதுக்கு ஒரு மாதம் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நமக்கு அந்த தொல்லைகள் இருக்காது, பூச்சி தொல்லைகள் இருக்காது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டெம்பரவரி தான், அதாவது வெட்டுக்கிளி அந்த மாதிரி பெரிய பூச்சிகள் இருந்ததுன்னா, அந்த மாதிரி பூச்சிகள் நீங்கள் சாவடிக்கிறதுக்காக ஹீட்டு கருப்பு ஹீட்டு இல்லை ரூம் ஸ்ப்ரேயர் ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணுங்கள். நம்ம சேஃப்டிக்கு மாஸ்க் போட்டுக்கணும், அது மறந்துடாதீங்க. ஸோ நான் அதை தான் பண்ணேன். இப்போ கனகாமரத்தில் எனக்கு மேலே பூச்சிகள் மேலே ரெண்டு முட்டை அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தது, இதுக்கு வெறும் ஷாம்பு கலந்த தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த பூச்சி தொல்லை இல்லை. கனகாமரத்துலேயும் இருந்தது எனக்கு, அது செம்பருத்தி பக்கத்தில் இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, பூச்சி தொல்லை இல்லை. அதனால் நம்ம அடிக்கடி செடியை செக் பண்ணுறது இன்னொரு பெஸ்ட் மெத்தடு. அதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி லைட்டே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எங்களுக்கெல்லாம் நைட்டு சமைக்கணும் அப்படின்போது இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா கண்டினியூஸாக டியூப்லைட் மாதிரி எரிஞ்சுது. ஸோ நமக்கு அகல் விளக்கு, மெழுகு வத்தி, அதுக்கப்புறம் இது நல்லா யூஸ் ஆகும். எமர்ஜென்சி லைட்டு எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க, அந்த நேரம் நமக்கு இல்லைன்னு வருத்தப்பட தேவையில்லை. எல்லாமே இப்போ மழை பெய்யுதுன்னு, நாலு நாள் மழை இருக்குன்றதுனால ரெடியாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சிலருக்கு மறந்துடும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு, அதுக்காக தான் இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று நாங்கள் கொஞ்சம் அவஸ்தப்பட்டதுனால உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன், நான் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ எமர்ஜென்சி லைட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கக்கூடாது, அது வந்து உடனே சார்ஜ் போட்டுருங்க. கரண்ட் வந்தோடனே ஒரு 2 hours எரிஞ்சுது அப்படின்னா, நம்ம அந்த 2 hours சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும்.
ஸோ செடியிலையும் நம்ம எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ, பத்து நாளைக்கு ஒரு தடவை திட உரம் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தளிர்கள் பாருங்கள் நமக்கு வரும்போது, இப்போ மழைக்கும் அந்த தளிர்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா செடியிலையும் செந்தளிர்கள் அவ்வளோ அழகாக வருது எனக்கு. அதுவும் பழைய இலைகள் வேறு நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா, அதனால் புதுசாக தளிர்கள் வருது, எல்லாமே முட்டோடு வருது, பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் பழைய இலைகள் இருந்ததுன்னா இந்த டைம் கூட நீங்கள் மழை விட்டதுக்கப்புறம் போய் ரிமூவ் பண்ணி விடுங்க, அது உங்களுக்கு செடியை வளர வைக்கும். அந்த பழைய இலைகள் எடுத்தோன்னா அதுலேருந்து புதிய இலைகள் வரும், புதிய கிளைகள் வருது. ஸோ அந்த மெத்தட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மழை டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், பிரெட் பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு மிக்சியில் அரைக்க முடியல, எதுவும் டைம், அதாவது அந்த டைம் கரண்ட் இல்லைன்னு வைங்களேன், நமக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்காக பிரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக பிரெட் பேக்கெட்டு ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வேலைக்காவது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது டோஸ்ட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஆனியன் அதுக்கப்புறம் டொமேட்டோ அதெல்லாமே அதுக்குள்ளே கட் பண்ணி சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏதோ ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு அது யூஸ் ஆகும். அதனால் பிரெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செடிகள் மேலே இப்போதைக்கு நீங்கள் வந்து வேப்பெண்ணெய் ஷாம்பு கலந்து மழை விடும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 2 hours மழை விட்டாலும் கொஞ்சமாக நீங்கள் வேப்பெண்ணெய் அதுக்கப்புறம் ஷாம்பு கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பூச்சி தாக்குதல் வருது, அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். நான் அசால்ட்டாக விட்டிங்கன்னா அப்புறம் செடியெல்லாம் கடிச்சிட்டு போயிடும். அதனால தான் அது வந்து முட்டை போட்டு புழு வச்சு நிறைய பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மழை டைமில் இந்த ஒரு பிரச்சனை வரும், அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கப்புறம் தொட்டியில் தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அதெல்லாம் கீழே சாய்ச்சி விட்டுருங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அந்த தண்ணியெல்லாம் கீழே சாய்ச்சி விட்டுருங்க. இது வந்து பாக்கக்கா, மீதி பாவக்காய் சொல்லுவாங்க, அந்த குட்டி குட்டி பாவக்காய், அது ஒன்று காய்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் செம்பருத்திக்கு நான் பாக்கு போட்டேன், பாக்கு போட்டு ஒன்றுமே ஆகலை, செடி நல்லாயிருக்கு. இது பாருங்கள், அன்றைக்கி சின்ன தளிராக இருந்தது, இப்போ கொஞ்சம் பெருசாகிருச்சு தளிர். எக்ஸ்ட்ராவாக இந்த புது தளிர் வந்திருக்கு, இன்னும் மொட்டு வரல, மொட்டு வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்க்கப்பட்டால் என்ன ஆகுமோன்னு பயப்பட தேவையில்லை, செடி நல்லாயிருக்கு. அது மாதிரி மழை பெய்யும் போது மோஸ்ட்லி நான் எப்போவுமே எல்லா பக்கெட்லேயுமே தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன். ஏன்னா நமக்கு ஒரு சில டைம் டேங்கில் தண்ணி காலி ஆச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.